எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற என் சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனலில் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை பற்றி, கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சிங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்னோடய டெலகிராம் சேனலில் இருக்கிறவங்க, ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ ஏப்ரல் 14, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 7:46 நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த டைமில் வந்து ஃபால் ஆயிருந்தது. ஸோ அப்போ நம்ம என்ன போட்டிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிற மார்க்கெட்டு கரெக்டாக இதுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பொசிஷனில் இருக்குன்றது பார்ப்போம். ஸோ கரெக்டாக வந்து நம்ம என்ன சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆயிருக்க மார்க்கெட் இதுக்குள்ளே வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகும். ஆடியோ மெசேஜ் கூட போட்டிருப்பேன். ஸோ 39,700 இல்லை 600 வரும்ன்றதை சொல்லியிருப்பேன். வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம வந்து சார்ட்டில் போய் பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்றது. ஸோ என்னை டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து திடீர்னு ஏதாவது ஒரு வியர்டான மூமெண்ட் வந்ததுன்னா நான் அதுக்கு பற்றி வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம சார்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கிறவங்க பிடிசி யூஎஸ்டி சார்ட்டில் லேட் பண்ணியிருக்கேன். டேட்டா ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா 40,404 இருக்குதுங்க. ஸோ 4-hour டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னு வச்சிங்களேன் நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸு ஸோ மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸு கரெக்டாக இந்த ஏரியாக்குள்ளே வந்துட்டு மேலே போயின்னு இருக்குங்க. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லோவாக மூவ்மெண்ட் ஆயினிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்லோவாக தான் மூவ்மெண்ட் ஆயிருக்குது. அதாவது 2 நாளாக பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக மூவ்மெண்ட் ஆயிருக்குது. அதுவும் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எந்த லெவலுக்கு பெரிய லெவலில் மூவ்மெண்ட்டே இல்லை, அப்படியே அதே இடத்துல தான் அங்கே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒரு கேண்டலோட ஹையையும் லோவையும் கட் பண்ணாமல் ப்ரைஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தாங்க இருக்குது. ஸோ ஏன் அப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏன் வந்து மூமெண்ட்டே கொடுக்கல மார்க்கெட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடேங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர். ஸோ இந்த டைமில் வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது லீவில் இருக்காங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட்டில் வந்து வால்யூம் பெருசாக வரல. ஸோ அதனால தான் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்சுக்குள்ளே அரைச்சின்னு இருக்குங்க. ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு மூமெண்ட் கொடுக்கும். ஓகேங்க? வால்டலிட்டி கிரியேட்டாகவும் ஒரு மூமெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த மூமெண்ட் வந்து எப்படி கொடுக்குன்றதை நம்ம பார்க்கலாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து மண்டே என்ன நடக்கலான்னு மண்டே அதுவும் பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக தான் நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுக்குற சான்சஸ் இருக்குது. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கொஞ்சம் சட்டிலாக போயிட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் மூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேபி கீழே ட்ராப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பிக்கப் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ எப்படி நடக்கும்ன்றது பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த ஹையோ இல்லைன்னா இந்த லோவோ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குங்க. ஸோ ஏன்னா இதுக்குள்ளேயே தான் நம்மளுக்கு ப்ரைஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸு ஒன்ஸ் இந்த ஹையை கட் ஆயிடுச்சுன்னா ஹை ப்ரைஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40,862 லெவலுங்க. ஸோ இந்த ஹையை கட் ஆகிட்டு மேலே வந்துச்சுன்னா ப்ரைஸை நம்மளுக்கு $42,000 போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாகவே ப்ரைஸு மேலே போயிட்டு ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே தாங்க போயின்னு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஏரியாவில் பாருங்கள் ஒரு ரெசிஸ்டண்ட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அந்த ரெசிஸ்டண்ட்டாண்ட தான் நின்றுன்னு இருக்குங்க. ஸோ வெயிட் பண்ணின்னு இருக்குது என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணினு இருக்குது. நம்மளுக்கு வந்து இப்போ வந்து லீவ் அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து லீவ் டேஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வால்யூம் வரல. அதனால தான் ப்ரைஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதே இடத்துல சட்டிலாகி நின்றுன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எந்த பக்கம் மூமெண்ட் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? பட் மோஸ்ட் ஆஃப் மை என்னோடய வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையை எப்போ பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுதோ ப்ரைஸு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 40,000 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஹை வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெவலாக இருக்குங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதான் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ஹை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவலாக இருக்குங்க. ஸோ மேபி நாளைக்கு கூட எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இதே மாதிரி தான் செட்டிலாக இருக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஸோ மார்க்கெட் நாளைக்கு கூட இதே ரேஞ்ச் பவுனில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ நம்மளுக்கு வந்து திங்கக்கிழமை தான் வந்து நல்ல மூமெண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எந்த மூமெண்ட்டும் இல்லை. ஸோ இதே இடத்துல தான் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி ப்ரைஸை கரெக்டாக இங்கே வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போயின்னு இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து மேலே மேலே தான் போயிருக்குது. ஹை லோ ஹை ஹையர் லோ ஹையர் லோ வச்சு தான் மேலே போகுது. ஸோ கொஞ்சம் லைட்டாக அப் ட்ரெண்டில் தான் போகுது. பட் வால்யூம் இல்லாததுனால நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன கேண்டலாக டோஜி ஸ்பின்னிங் டாப் டோஜிக்கு ஸ்பின்னிங் டாப்னு சின்ன சின்ன கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்குது. ஏன்னா வால்யூம் பத்தலை நம்மளுக்கு. வால்யூம் ஏன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நேற்று வந்து குட் ஃப்ரைடே, நாளைக்கு வந்து ஈஸ்டருங்க. ஸோ லீவ் டேஸாக இருக்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆள் பத்தலைங்க. அதனால தான் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. நம்மளுக்கு வந்து இந்த லெவலில் பிரேக் ஆகி க்ளோஸ் வைக்கணும், ஓகேங்களா? இந்த லெவலில் பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 42,000 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் இதே இன்னும் நெகட்டிவ் சைட் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 39,000 கட் ஆகி க்ளோஸ் வச்சுன்னா ப்ரைஸ் அடுத்து பார்த்திங்கன்னா 38 போவோம். அதையும் கட் ஆகிடுச்சுன்னா 37,500 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க, ஓகேங்க? ஸோ நான் ஒரு இதுவும் சொல்லிடுறேன். ஸோ ப்ரைஸ் இந்த லெவலை கட் பண்ணி க்ளோஸ் வச்சுதுன்னா ப்ரைஸு இல்லை 4 நான் சொல்கிறேன், 4 கட் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சுன்னா ப்ரைஸ் ஃபஸ்ட்டு 38 போகும். அதையும் கட் பண்ணி க்ளோஸ் வச்சுன்னா 37,500 போயிட்டு அதுக்கப்புறம் மேலே பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே எங்கேயுமே ரெசிஸ்டன்ட் பெரிய லெவலில் வந்து போய் இடிக்கல. ஸோ நம்மளுக்கு இதான ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா 42,000 தான். ஸோ 42,000 நம்மளுக்கு நியரஸ்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா இதுதான் 42,000 போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை இந்த இடத்துல வந்து நல்லா அக்குமுலேஷன் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், ஸோ இந்த ஏரியாவில் ஓரளவுக்கு நல்லாவே அக்குமுலேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரைஸு மேபி இந்த 42,000 கூட பிரேக் பண்ணிவிட்டு 42,000 கூட பிரேக் பண்ணிட்டு 45,000 வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்மளுக்கு இந்த 42,000 பிரேக் பண்ணணும். ஸோ 42,000 என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம் 45,000 போகுமா இல்லையான்றது. ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 42,000 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் அதே ஸ்பீடில் பிரேக் பண்ணிட்டு நல்லா ஃபுல் வால்யூமோட மேலே போனாங்கன்னா 45,000 வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபர்தராக கீழே தான் ட்ராப் அவுட் ஆகும், மேலே போகாது ரொம்ப. அதாவது இந்த லெவலை கட் பண்ணி மேலே போகாது. அதாவது பார்த்தீங்கன்னா 48,000 இந்த ட்ரெண்ட் லைன் வருது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனில் மேலே கட் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்குன்றது வாய்ப்பு ரொம்ப 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 கம்மிங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 42,000 கீழே வரும், அப்படி இல்லைனா 45,000 கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதையும் மீறி போனோன்னா நம்ம 47,000 கீழே வரும். ஸோ இது வந்து ஒரு லோவர் ஹையாக தான் ஃபார்ம் ஆகும், ஹையர் ஹையாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ட் லைனில் தான் இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் லைனை இன்னும் பிரேக் பண்ணல, கரெக்டாக ப்ரைஸ் அதே ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணோம், பார்ப்போங்க என்ன நடக்குது மார்க்கெட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோக்கு நான் வந்து 400 எதிர்பார்க்குறேங்க. ஃபஸ்ட்டே ஒரு 400 எதிர்பார்த்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 200 தான் வந்தது. ஸோ இந்த வீடியோவுக்காவது 400 கொடுங்க, 200 குத்திங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு நான் வந்து 400 எதிர்பார்க்குறேங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனலைசஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே உதர ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டோம், இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி.